வெல்கம் டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் இன்றைக்கி நம்ம யூனிட் சிக்ஸ்டீனில் அப்சிசிக் ஆசிட் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ ஆப்சிசிக் ஆசிட் இதை வந்து இங்கே பிரித்து எழுதியிருக்கேன் ஏபிஎஸ் சிஐஎஸ் ஐசி ஆப்ஸ் இக் ஆசிட் இதை வந்து நம்ம ஏபிஏன்னு கூட சொல்லுவோம் ஸோ இட் இஸ் அ க்ரோத் இன்ஹிபிட்டர் க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் தடுக்கும் அது ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ரீகால் பண்ணி பார்ப்போம் நம்ம பிளான்ட் ஹார்மோன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தப்போ நம்ம ரெண்டு வகையாக பிரித்தோம் ஹார்மோன்ஸை ஒன்று வந்து க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும் க்ரோத்தை அதிகரிக்கும் இன்னொன்று வந்து க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணும் தடுக்கும் ஸோ அந்த ப்ரமோட் பண்ணுற க்ரோத் ஹார்மோன்ஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸை நம்ம படிச்சிட்டோம் அதுதான் ஆக்சிஜன் ஏ ஃபார் ஆக்சிஜன் சி ஃபார் சைட்டோகைனின்ஸ் அண்ட் ஜி ஃபார் ஜிப்ரிலின்ஸ் இப்போ நம்ம பார்க்க பொது வந்து க்ரோத்தை இன்ஹெபிட் பண்ணுற ஹார்மோன் அதாவது ஏபிஏ ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட் இட் ரெகுலேட்ஸ் அப்சிஷன் ப்சிஷன் தான் என்ன ஆக்சிஜனில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் செப்பரேஷன் இட் ரெகுலேட்ஸ் அப்சிஷன் அண்ட் டார்மென்சி டார்மென்சினாலும் நமக்கு தெரியும் இன்ஆக்டிவ் ஸ்டேட் அந்த சீடோ இல்லை பட்டோ வந்து இன்ஆக்டிவ் ஆக்டிவாக இருக்காது ஆனால் உயிரோடு இருக்கும் இட் இஸ் லைவ் பட் நாட் க்ரோயிங் க்ரோ ஆகாது உயிரோடு இருக்கும் ஆனால் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும் நம்ம என்ன சொல்லலாம் ஒரு டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த ஆப்சிஷன் தான் என்ன ஆல்ரெடி நான் ஆக்சிஜன் நடத்தும் போது சொல்லிட்டேன் இன்னொரு வாட்டி நம்ம பார்ப்போம் அப்சிஷன் தான் என்னென்னு பார்ப்போம் ஆப்சிஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீஃப் வந்து உதிர்றது ஆப்சிஷனாக உதிர்றது இப்போ ஒரு லீஃப் உதிர்றது அந்த பிரான்ச்சில் அட்டாச்சாக இருக்குது அது உதிர்ந்து விழுறதுன்னா ஆப்சிஷன் போப இந்த போது என்ன ஆகும்னா ஃபார்மேஷன் ஆஃப் அ ஆப்சிஷன் லேயர் ஆர் ஜோன் ஸோ இந்த லீஃப்

இதை தான் ஆப்சிஷன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா ஏபிஏ ரெகுலேட்ஸ் ஆப்சிஷன் தட் இஸ் செப்ரேஷன் செப்ரேஷன் ஆஃப் லீஃபாக இருக்கலாம் ஃப்ரூட்டாக இருக்கலாம் ஃப்ளவராக இருக்கலாம் அதை வந்து ரெகுலேட் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் டார்மென்ஸியும் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஏபிஏ அதாவது ஆப்சசிக் ஆசிட் இஸ் ஆல்சோ கால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இதை வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோன்னா இட் இஸ் ப்ரொடியூஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு என்வாயர்மெண்டல் ஸ்ட்ரெஸ் என்வாயர்மெண்டில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்னா இங்கேனா அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் பிளான்டனால் சர்வை பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் உருவாகும் போது திஸ் ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அந்த ஹார்மோன் அந்த டைமில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது என்ன பண்ணும் இட் இன்க்ரீஸஸ் டாலரன்ஸ் ஆஃப் த பிளான்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை டாலரேட் பண்ணுறதுக்கு சகிக்கிறதுக்கு அந்த சகிப்புத்தன்மையை வந்து இந்த ஏபியை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் இட் இஸ் ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ்டு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸோ என்னெல்லாம் விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இது ப்ரொடியூஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் ஹீட் அதிகமாக ஆச்சுன்னா அப்போ பிளான்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் தானே ஹீட் அதிகமாக அந்த பிளான்ட் தாங்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஹீட் இருந்ததுன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் தானே பிளான்ட்டுக்கு அதே மாதிரி வாட்டர் வாட்டர் கம்மியானாலும் ஸ்ட்ரெஸ் தான் வா பிளான்ட்டுக்கு வாட்டர் அதிகமானாலும் ஸ்ட்ரெஸ் தான் அதே மாதிரி பூமியில் சால்ட் சாலினிட்டின்னு சொல்லுவோம் சால்ட் அதிகமானாலும் பிளான்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் உண்டாக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த ஹார்மோன் உருவாகிறதுனால இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்கிறோம் இந்த ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் டூரிங் தி ஸ்ட்ரெஸ் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் இட் இன்க்ரீஸஸ் தி சைப்பு தன்மை டாலரன்ஸ்

இப்போ நம்ம ஏபியோட ஃபிசியாலாஜிக்கல் எஃபெக்ட்ஸை பார்ப்போம் ஃபங்க்ஷனல் எஃபெக்டை பார்ப்போம் ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம் இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இப்போ வாட்டர் ஸ்ட்ரெஸ் வாட்டர் வந்து கம்மியாக இருக்குது ட்ராட் கண்டிஷன் வறட்சியாக இருக்குது மழை பெய்யலை பிளான்ட்டுக்கு தண்ணி கிடைக்கலை அதுதான் வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஸோ அந்த கண்டிஷ் அந்த டைமில் என்னது வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த டைமில் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்போ அது என்ன பண்ணும் ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ண வச்சிடும் க்ளோசர் ஆஃப் ஸ்டொமேட்டா இங்கே பாருங்கள் திஸ் இஸ் ஓப்பன் ஸ்டொமேட்டா அண்ட்

வாட்டர் தண்ணியை சேமிக்கலாம் ஸோ அதனால் வாட்டர் ஸ்ட்ரெஸ் போது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஏபிஐஸ் ப்ரொடியூஸ்ட் விச் காசஸ் க்ளோஷர் ஆஃப் அண்ட் இட் ரிடியூசஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் டு கன்சர்வ் வாட்டர் அடுத்ததாக செகண்ட் பாயிண்ட் இதுலேயே ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது ஏபிஏ ப்ரமோட்ஸ் டூ திங்ஸ் ஏபிஏ ப்ரமோட்ஸ் அதாவது அதிகரிக்கும் எது அதிகரிக்கும் ஆப்சிஷன் பார்த்தோம் அப்சிஷனால் என்ன செப்பரேஷன் செப்பரேஷன் ஆஃப் லீவ்ஸாக இருக்கலாம் ஃப்ளவர்ஸாக இருக்கலாம் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் ஃப்ரம் தி பிரான்ச் ஸோ எப்படி பண்ணுங்கிறது நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஒரு அப்சிஷன் லேயர் உருவாக்கும் இந்த ஏபிஏ ஸோ அந்த லேயர் மூலமாக இந்த பிளான் இந்த லீஃபுக்கு போகிற நியூட்ரியன்ட்லாம் கட் ஆகிடும் வாட்டர் கட் ஆகிடும் அண்ட் தட் வில் செப்பரேட் ஃப்ரம் தி பிரான்ச் அடுத்ததாக இது என்ன ப்ரொமோட் பண்ணும் செனசென்ஸ் செனசென்ஸ்னால் என்ன ஏஜிங் வயசாகுது இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்லேயே பார்த்தோம்னா ஏஜிங் ஆகும் ஏஜிங் ஆக ஆகும்போது நல் நிறைய வயசாகும்போது பாடியோட பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபங்க்ஷன் கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும் அண்ட் தென் அல்டிமேட்லி த பர்சன் வில் அண்ட் லாங் ரன் டை ஸோ அதே மாதிரி தான் பிளான்ஸ்லேயும் செனசென்ஸ் மீன்ஸ் ஏஜிங் ஸோ இப்போ இது லீவ்ஸில் நடக்கும்போது என்ன லீவ்ஸில் நடக்கும்போது வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் லாஸ் ஆஃப் குளோரோஃபில் குளோரோஃபில் இஸ் லாஸ்ட் அப்போ என்ன ஆச்சு குளோரோஃபில் இருக்கிறதுனால தான் அந்த லீஃப் வந்து க்ரீன் கலரில் இருக்குது ஸோ குளோரோஃபில் இல்லாமல் போனதுனால த லீஃப் இஸ் பிகமிங் எல்லோ அண்ட் நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் திஸ் இஸ் ஹெல்தி க்ரீன் பிளான்ட் செனசென்ஸ் எல்லோ பிளான்ட் அண்ட் தென் அதுக்கப்புறமா என்ன எப்சைஸ்டு பிளான்ட் லீவ் அது வந்து செப்பரேட் ஆகிடுறது உதிர்ந்து விழுந்துடுறது ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் செனசென்ஸையும் பார்க்கலாம் ஆப்சிஷனையும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஏபிஏ இன்டியூசஸ் பட் டார்மென்சி பட்டுனா உங்களுக்கு தெரியும் மொட்டு பட்டோட டார்மென்சி டார்மெண்ட்னால் என்ன இன் ஆக்டிவ் பீரியட் மொ முளைக்காது க்ரோத் நடக்காது ஸோ பட்டில் டார்மென்சியை இன்டியூஸ் பண்ணும் அப்சஸசிக் ஆசிட் எப்போ டுவேர்ட்ஸ் தி அப்ரோச் ஆஃப் வின்டர் வின்டர் நெருங்கு நெருங்கும் போது வின்டர் காலம் நெருங்கும் போது என்ன ஆகும் ஏபிஏ வில் இன்டியூஸ் பர்ட் டார்மென்சி இன் சம் ட்ரீஸ் உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறது பேர்ட் ட்ரீ இந்த பிக்சரில் நீங்கள் இந்த பேர்ட் ட்ரீயில் பட்டை பார்க்கலாம் ஸோ ஏபிஏனால் இந்த பட் வந்து டார்மெண்ட்டாக இருக்கும் க்ரோ பண்ணாது ட்யூரிங் தி அப்ரோச் ஆஃப் வின்டர் சீசன் அண்ட் லாஸ்ட் ஒன் இந்த ப்ரீவியஸாக படித்த பாயிண்ட்டும் இதுவும் ரிலேட்டட் தான் அதில் என்ன பார்த்தோம் பட் டார்மென்சி காஸ் பண்ணும் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா இட் இஸ் அ பவர்ஃபுல் இன்ஹிபிட்டர் இங்கேயும் என்ன பண்ணும் இன்ஹிபிட் பண்ணும் தடுக்கும் எதை தடுக்கும் லேட்ரல் பட் க்ரோத் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சிமிலர் தான் ஆல்மோஸ்ட் அங்கேயும் பட்டோட க்ரோத்தை தடுக்கும் டார்மெண்டாக வச்சு வைக்கும் பட்டை க்ரோ பண்ணால் அலவ் பண்ணாது இங்கே என்ன பண்ணுறது லேட்ரல் பட் பர்டோட க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது இன் டொமேட்டோ அங்கே பேட் பார்த்தோம் இங்கே டொமேட்டோ ஸோ லேட்ரல் பட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்டல் பட் டிப்பில் இருக்கிறது லேட்ரல்னா என்ன சைட்ஸில் இருக்கிறது தான் லேட்ரல் பட் ஆர் ஆக்சிலரி பட் ஸோ இன் டொமா டொமேட்டோவில் வெரி இம்பார்ட்டண்ட் இன் டொமேட்டோ ஏபிஏ இன்ஹிபிட்ஸ் லேட்ரல் பட் க்ரோத் ஸோ இந்த லேட்ரல் பட்ஸோட க்ரோத்தை வந்து தடுக்கும் ஏபிஏ ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு இது வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த அக்ரோனிம் எஸ்ஏ எஸ் டூ ஏடி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் எஸ் டூனா என்ன ஃபஸ்ட் பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் அதில் ஸ்ட்ரெஸ்னால என்னாரு ஸ்டொமேட்டோ க்ளோஜராக இருந்து இன்னொரு எஸ் செனசன்ஸ் ஏ ஃபார் அப்சிஷன் அண்ட் டி ஃபார் டார்மென்சி ஸோ டார்மென்சி ப்ரீவியஸ் பாயிண்ட் பார்த்தோம்ல அது அதுக்கு ரிலேட்டட் தான் இந்த பாயிண்ட்டும் இதிலையும் என்ன பண்ணுறது லேட்ரல் பிளட்டோட க்ரோத்தை சப்ரெஸ் பண்ணுறது டார்மெண்டாக வைக்கிறது இன் டொமேட்டோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வீடியோஸோட அப்டேட்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்